கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, நிதானித்துக் கொள். இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறதென்ன? லூக்கா 12:56. ஒரு நாள் அதிகாலை நேரம் அதிக கும் இருட்டோடு ஒரு மனிதன் எழுந்து கடற்கரை ஓரமாக நடந்து சென்றான். அவன் நடந்து போகையில் ஒரு பை காலில் தட்டுப்பட்டது. அதை எடுத்தான். அந்த பயிர்க்குள் நிறைய கற்கள் இருந்தது. அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து தண்ணீருக்குள் வீசி எறிந்தான். அந்த கற்கள் பளீரென்ற சத்தத்துடன் தண்ணிக்குள் விழுவதை பார்த்து சந்தோஷமடைந்தான். பின் வீட்டை அடைந்தான். ஒரு கல் மட்டும் மீதி அந்த பையில் இருந்தது. வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது வைரக்கல் என்று அவன் தெரிந்து கொண்டான். ஐயோ, எத்தனை கற்களை வீசிவிட்டேனே என்று வருந்தினான். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலையும் நாம் எத்தனை நாட்களை எத்தனை வருடங்களை வீணாக்கி விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுதே காலத்தை பயன்படுத்தி கொள்வோம். நிதானமாய் நடந்து கொள்வோம். மனிதன் தனது வாழ்க்கையை நிதானித்து வாழ வேண்டும் என்று உலக காரியங்களை எல்லாம் நிதானமாய் நாம் செய்கின்றோம். மேகம் எழும்பும் போது மழை வருகிறது, தென்றல் வரும்போது உஷ்ணம் உண்டாகிறது என்றும் கூறுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு வேலை கொடுத்து பாதுகாத்து நமது கரங்களில் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்தை நம்மால் நிதானிக்க முடியவில்லை. எத்தனையோ நேரங்களை வீணாக விரயம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது கையில் கொடுக்கப்பட்டுள்ள நிமிடங்களையும் நேரங்களையும் நாம் ஞானத்தோடு பயன்படுத்திக் கொள்வோம். கவனமாய் இந்த காலத்தை நற்செய்தி அறிவிக்கவும் ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொள்ளும் காலமாகவும் இன்னுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் காலமாகவும் நாம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் நிதானித்து நாம் செயல்படுகிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயம் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நாம் கொடுத்த காலத்தை இழந்த பிறகு மீண்டுமாய் நாம் அந்த காலத்தை திரும்ப பெறவே முடியாது என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாய், அதினதின் காலத்தில் நாம் எல்லா நன்மைகளையும் செய்கிறவர்களாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ முடியும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்களை நாங்கள் வீணாக்காமல் நிதானத்துடன் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்தலும். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்களுக்கு கொடுக்கிற காலத்தை ஆண்டவரே நிதானித்து செயல்படுத்த, அவசரப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கோபப்பட்டு அநேகரோடு ஆண்டவரே சமாதான குறைவினால் அநேக நன்மைகளை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படலாம். ஒவ்வொரு காலத்தையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.